பக்திகளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளாக என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்திகளிட்ஸை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பயிற்சி சோழி பிரசன்னத்தின் மூலமாக சொல்லுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம். உங்கள் வாழ்க்கையில் என் தாய் பிரத்யேகரா என் விஷ்ணுமாயனுடைய ஆசையில் எல்லா நலமும் வளமும் கிடையாது. நல்லோர் ஒருவர் தன் வாயார மனதார வாழ்த்தினால் அந்த குடும்பம் சீர்ப்பும் சிறப்பும் அடையும், தொழில் முன்னேற்றம் அடையும். அந்த வகையில் பார்க்கும்போது மிதுனம், மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் புதன்கிழமை 7/9/2022 அன்று செவ்வாய் வந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். இந்த செவ்வாய் பெயர்ச்சி இதுவரைக்கும் ஒவ்வொரு மாதமும் நடைபெற்றது. ஆனால் இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு நீண்ட காலத்தை செவ்வாய் தன் வசப்படுத்திக் கொள்கின்றார். பார்த்தீங்கன்னா 84 நாட்கள் நவம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் மிதுன ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பக்ர பெயர்ச்சி ஆகிறார். அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 84 நாட்கள் செவ்வாய் பயிற்சி ஆகின்றார். அற்புதம். செவ்வாய் பயிற்சியினுடைய சிறப்பை சொல்லிக்கொண்டே போகலாம். பூமிகாரகன், ரத்தகாரகன், புரிந்து கொள்ளுதலுக்கான ஒரு காரகத்தன்மை மிக்கவன், அத்தனை மட்டும் கிடையாதுங்க, வெற்றியை வசப்படுத்தி தரக்கூடியவன். நவ கிரகங்களுடைய பாதிப்பிலிருந்து நம்மை காக்கின்ற ஒரு கவசம் தான் செவ்வாய் பயிற்சி. ஒவ்வொரு மாதமும் இறையருளாலும் குருவர்களாலும் சொல்லி வருகின்றேன், நீண்ட காலத்தை தன் வசம் எடுத்துக்கொள்கின்றார் செவ்வாய். செவ்வாய் மட்டும் ஒரு சரியாக அமைந்து விட்டால் வேலை வாய்ப்பு, தொழிலில் முன்னேற்றம், புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மை அத்தனையும் தரக்கூடியவன். அந்த வகையில் பார்க்கும்பொழுது மிதுனம் மிருகசீரிஷம் 3/4 மாதம் திருவாதிரை புனர்புஸ்தம் 1/2/3 அஷ்டமசனி காலகட்டம். இந்த அஷ்டமசனி காலத்தை நம்மை விட்டு நகரப் போகின்றது வருகின்ற சனி பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக அமையும். கவலைப்பட வேண்டாம், வெற்றி நமக்கு வசமாகும். அதே நேரம் நான் சொல்வதை கவனமாக பொறுமையாக நீங்கள் கேட்பீர்களானால் அது எவ்வாறு நம் வாழ்க்கையை நாம் வசப்படுத்திக் கொள்ளலாம், வெற்றியை நாம் அடைவது எப்படி, கைவிட்டு போன பொருளை திரும்ப பெறுவது எப்படி என்பதை இப்போ நம்ம சோழி பிரசன்னத்தில் பார்க்கலாம். சிறப்பான ஒரு இடத்தை நோக்கி நகர்வதற்கும், பிரிந்தவர் ஒன்று சேர்வதற்கும், வாழ்க்கையில் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைப்பதற்கும் ஒரு நல்ல சூழ்நிலையை இந்த 84 நாட்களில் மிதுன ராசிக்கு செவ்வாய் பகவான் அமைத்து தருகின்றார். அதே நேரம் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அஷ்டமசனி தான். எனக்கு அஷ்டமசனியை பற்றியெல்லாம் நாம் கவலைப்பட வேண்டாம், அதை பற்றியெல்லாம் நாம் அச்சப்பட தேவையில்லை. நல்ல தசாபுக்தி, இறை அருள், குரு அருள், பித்துக்களுடைய ஆசை அத்தனையும் மொத்தமாக உங்களுக்கு இருப்பதனால கவலைப்பட வேண்டாம். என்ன இந்த செவ்வாய் பயிற்சியில் இந்த 84 நாட்களில் என்ன நடக்கும், யாருக்கு, மிதுன ராசிக்கு. குறிப்பாக சொல்ல போனால் மிருகசீரிஷம் 3/4 மாதம் திருவாதிரை புனர்பூசம் 1/2/3 ஒரு நல்ல சந்தர்ப்பங்க. இது வரைக்கும் போராட்டம் தானே வாழ்க்கையில், போராடி போராடி ஓய்ந்து போய் விட்டீர்கள். தெய்வ நம்பிக்கையே நம்மை விட்டு நகர்ந்து விடுமோ என்ற ஒரு அச்சம் கலந்த ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட பெண்களை பொறுத்த வரைக்கும் நிம்மதி என்பது சற்றும் கிடையவே கிடையாதுங்க. காரணம் என்னென்னா, பிறந்த இடத்தை விட பூந்த இடத்துல கடுமையான பாதிப்பு. உறவினர்கள் மாமனார் மாமியாரால் கடுமையான பாதிப்பு. நம் இல்லற வாழ்வையே குலைத்து விடுவார்களோ என்ற ஒரு பச்சம் கலந்த வாழ்வைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருமண வாழ்வு ஒரு அற்புதம் தானே. எவ்வளவு ஆசை ஆசையாக வருகின்ற அந்த திருமண வாழ்வு கூட ஒரு கேள்விக்குறியாக ஆகிவிடுமோ. என் கணவன், அன்பான கணவன் தாய் தந்தையர் பேச்சை கேட்டு என்னை துன்பப்படுத்துகின்றார், துயரப்படுத்துகின்றார், நான் என்ன பண்ண போவேன் என்று தெரியவில்லையே என்று கலங்கி நிற்பவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த செவ்வாய் பயிற்சி. காரணம் என்னென்னா, செவ்வாய் அற்புதமாக நின்று விளையாடப் போகின்றார் மிதுன ராசிக்கு. காரணம் என்ன, செவ்வாயினுடைய செவ்வாய் தாங்க சொல்வாங்க, பூமிகாரகன் சொல்வாங்க. அது மட்டும் கிடையாது, பூமிகாரகன் மட்டுமல்ல புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை மிக்கவனும் செவ்வாய் தான். ரத்தகாரகன் என்றும் சொல்வார்கள். இப்படிப்பட்ட பல ஆறு காரகத்தன்மை மிக்கவன் செவ்வாய். அது மட்டும் இல்லை, பஞ்சமகா புருஷ யோகங்களில் மிருகமங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் இந்த செவ்வாய் பயிற்சியில். அது குறிப்பாக சொல்ல போனால் நீண்ட காலமாக செவ்வாய் பயிற்சி ஆகின்ற கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 84 நாட்கள். ஒருபா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 30 அல்லது 31 நாட்கள் தான் பயிற்சி அடைந்து விடுவார். ஆனால் இன்றைய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் அவர் கிட்டத்தட்ட 84 நாட்கள் எடுத்துக்கொள்கிறார். அந்த வகையில் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இழந்ததை திரும்ப பெறுவதற்கும், புதிய தொழிலில் மாற்றம் ஏற்படுவதற்கும், புதிய இடங்களை நோக்கி நகர்வதற்கும், வெற்றி வசப்படுவதற்கும் ஒரு அருமையான காலகட்டம். என்ன, உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கணும், பெயர் கெட்டு போகிற ஒரு சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தந்து விடுவாரோ என்று ஒரு பயம்தான். காரணம் நீங்கள் சரியாக யாரையும் புரிஞ்சிக்காது தான் காரணம். எல்லாமே வெளுத்ததெல்லாம் பாலுணும் நம்ம வாழ முடியுமா, இலக்கியத்தில் சொல்லுவாங்க.
அதாவது அந்த அன்னபட்சி இருக்கு பாத்தீங்களா, அது கூட பாலையும் தண்ணியும் பிரிச்சு பாக்கின்றது. நீங்க ஏன் அவ்வாறு இருக்கவில்லை? நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் வித்தியாசம் தெரியவில்லை. அது ஆண்களாயினும் பெண்களாயினும் அவசரப்பட்ட அள்ளி தெளிச்ச கோலம் தான் வாழ்வு அமைந்து விட்டது. திருமண வாழ்வு சிதைந்து போகிவிடுவோம் என்று கலைஞர் கேட்டவங்க வாழ்க்கையில் ஒரு சிறப்பான பிரிந்தவரை ஒன்று சேர்கின்ற ஒரு நல்ல சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார். வெளிநாடு யோகம் கிடைக்கும். வெளிநாடு போனவர்கள் கூட அந்த வெளிநாட்டிலே நிம்மதியான ஒரு வாழ்வை நோக்கி நீங்கள் வாழவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் கூட ஒரு நிம்மதியை தருகின்ற ஒரு சூழ்நிலையை தான் இந்த செவ்வாய் பயிற்சி அமைத்து தருகின்றது. கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பங்க மிதுனத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை செவ்வாய் அமைத்து தருகின்றார். அஷ்டம சனியினுடைய தாக்கத்திலிருந்து காப்பாற்றுவார். காரணம் என்ன, இந்த செவ்வாய் பிரச்சனை ஒரு சிறப்பு என்னன்னா, சனி பகவான் மூன்று கிரகங்களுக்கு சிறப்பு சோழி பிரசன்னத்தில், அது செவ்வாய் சுக்கிரன் சனி பகவான். இந்த மூன்று கிரகங்களும் ஒன்றாக அமைந்து உங்கள் வாழ்க்கையில் அப்படியே புரட்டி போட போகின்ற நல்ல ஒரு மாற்றம், ஒரு நம்பிக்கையோடு காத்திருங்கள். இனந்தத்தை திரும்ப பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம். ருணம் என்று சொல்லக்கூடிய, ரணம் என்று சொல்லக்கூடிய நோய் கடன் அந்த ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நோக்கி நகர்ந்து போய்விடும். கவலைப்பட வேண்டாம். நிம்மதி பெருமிச்சு விடுகின்ற ஒரு காலகட்டம். குறிப்பாக சொல்ல போனால், நாம் பிறரை புரிந்து கொண்டால் வெற்றி வசமாகும். பிறர் நம்மை புரிந்து கொண்டால்னு வச்சுங்களேன், தோல்வியே வராதுங்க. பிறர் நம்மை புரிஞ்சுக்கணும். நாம் பிறரை புரிஞ்சுக்கிறதே ஒன்றும் ஆக போகிறதில்ல. பிறர் நம்மை புரிந்து கொண்டால் மட்டுமே நன்மையை நோக்கி நகர முடியும். பிறர் நம்மை புரிந்து கொள்கின்ற ஒரு நல்ல அற்புதமான ஒரு காலகட்டத்தை செவ்வாய் மிதுன ராசிக்கு அமைத்து தருகின்றார். இந்த செவ்வாய் பயிற்சி 84 நாள் கவனமாக இருக்கணும். கெட்ட பெயர் வருவதற்கான ஒரு சூழ்நிலையை சந்திரன் அமைத்து தருகின்றார். ஏற்கனவே கெட்ட பெயரும் அவமானங்களும் துயரங்களும் வாழ்க்கையில் சந்தித்தாலும் கூட அந்த களங்கம் தொலைந்து போகின்ற ஒரு நல்ல சூழ்நிலை. செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் இந்த 84 நாட்களில் நல்லது கெட்டது யாரும் பார்த்துங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள், எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். ஒரு உயர்ந்த இடத்தை நோக்கி நகர்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம். இந்த மிதுனத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதி அரசியல்வாதிக்கெல்லாம் ஒரு குழப்பமான சூழ்நிலை. மதில் மேல் பூனையான ஒரு வாழ்வு மாறி நிலையான நிம்மதியான ஒரு இடத்தை நோக்கி நகர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இந்த செவ்வாய் பயிற்சி மிதுன ராசிக்கு அமைத்து தருகின்றது. நீண்ட நாள் வாங்கிய கடன் நடைபெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம். பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நிறைந்து இருப்பதனால நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், எப்படியாவது கடனுடன் வாங்கியாவது கஷ்டப்பத்தியாவது ஒரு பிளாட் ஒரு இடத்த ஒன்று வாங்கி வச்சிருக்கு. ஒரு வாங்கி வைப்பீர்களானால் அந்த வீடு உங்களுக்கு சொந்தம், அந்த மனையும் உங்களுக்கு சொந்தமாவதோடு உங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு இடத்தை நோக்கி நகர்வதற்கான ஒரு நல்ல சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார். பதவி உயர்வு, நீண்ட தூர பயணங்களில் வெற்றி அத்தனையும் மொத்தமாக தருவார். அது அறிமுகம் இல்லாத மனிதனுடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் குறைத்துக் கொள்ளுங்கள். நல்லது கெட்டது என்பதை உணர்ந்து கொள்கின்ற ஒரு நல்ல தன்மையை தருவார். ஒரு போராகட்டும் வாழ்வாகட்டும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிந்து கொள்வதற்கான காரணத்தன்மை கூடிய செவ்வாய் அற்புதமாக நிறைந்து காணப்படுகின்றார். கவலையே பட வேண்டாம். நீண்ட தூர பயணத்தில் கவனமாக இருங்க, பொறுமையாக இருங்க. இரத்தகாரகன்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. நிதானமும் பொறுமையும் இருந்தால் அதையும் தவிர்த்து விடலாம். வெற்றி எளிதில் வசப்படும். வெளிநாடு யோகங்கள்லாம் கிட்டும். வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல செய்தி வரும். ஒரு தொழிலை நடத்துகிறீங்க, அது நடத்த முடியலன்னு போராடினால் அந்த தொழிலை நடத்துவதற்கான பொருளாதார ரீதியான நல்ல சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையையும் செவ்வாய் அமைத்து தருவார் மிதுன ராசிக்கு.